வணக்கம். இப்போ நாம க்ரூட் ஆயிலில் 1 மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா செப்டம்பர் 1. டைம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 12 o'clock, 12:30 மேலே ஆகுது. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் இப்போ 5046 ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்ருக்கு. இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும், பை பண்ணலாமா செல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கேல்பிங் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நமக்கு மார்க்கெட் வந்து அப்பர் சைடில் பிரேக் அவுட் ஆனதுனால பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. பை கால் வந்திருக்குன்றனால கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நம்ம பார்த்தோன்னே விசிபிளாக தெரிஞ்சுக்கணும் ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிடுச்சுன்றக்காண்டி. அடுத்து பை அட் 5045 போட்டிருக்கு. 5045 நம்ம இப்போ பை பண்ணலான்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போகுது பாருங்கள் கேண்டில்லேருந்து. மேலே ரெண்டு க்ரீன் கலர் லைன்ஸ் இருக்குல்ல, ஸோ இதான் வந்து ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன். 5045 வந்த பை கால். நம்ம எதிர்பார்க்க ஃபஸ்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா 5057.61 போட்டிருக்கு. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணி 5058 வருதா அப்படின்றது தான் நாம் இப்போ வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். ஜென்ரலாக நம்ம கமாடிட்டி க்ரூட் ஆயில் ட்ரேடிங் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா எப்போயுமே வந்து ஒரு 12 o'clock மேலே தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இல்லாட்டினா ஈவினிங் வந்து ஒரு 5 PM பண்ணுங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம். ஸோ இந்த டைமிங்கில் கொஞ்சம் மூவ்மெண்ட் நல்லாயிருக்குன்றக்காண்டி எவ்ரிடே நம்மளுடைய வீடியோஸும் அதை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கோம். இன்றைக்கி 12 PM நம்ம மெயினாக எடுத்தோன்னு பார்க்குறக்கு ரீசன் கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து ஆக்சுவலி இன்வென்ட்ரி டே. ஸோ இன்வென்ட்ரி இருக்கன்றனாலே நம்ம வந்து ஓகே ஒரு 12 o'clockே வந்து இன்றைக்கி வந்து பார்த்துருவோம். 12 o'clock மார்னிங் மூமெண்ட்டே சம்டைம்ஸ் வந்து இன்வென்ட்ரி இருக்க அன்றைக்கி மூமெண்ட் இருக்கும். ஸோ அதனால் இப்போயே வந்து வாட்ச் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு 12 o'clock அப்புறமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இன்றைக்கி பார்க்குறோம். அதில் இப்போ நமக்கு ஒரு ஆஃப்டர் 12 PM அப்புறம் பார்த்திங்கன்னா பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு 5045. இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இண்டிகேட் பண்ணும். பை பண்ணலான்னா க்ரீன் கலர் கேண்டில் வந்துட்டு என்ன பாயிண்டில் என்ட்ரி எடுக்கலாம், டார்கெட்ஸ் என்ன, ஸ்டாப்லாஸ் என்னென்னு வரும். அதே அப்படியே செல் பண்ணலான்னா அப்படியே ஆப்போசிட்டாக ரெட் கலர் கேண்டில் வரும். ஸோ இது மூலிமா நம்ம ஜஸ்ட் இந்த சார்ட்டை வாட்ச் பண்ணால் போதும். இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன, என்ட்ரி பாயிண்ட்ஸ் என்ன, டார்கெட்ஸ் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு கம்ப்ளீட்டான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா அந்த சார்ட்டில் வர்றதை வச்சு நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணி உங்களால் ஏர்னிங்ஸ் பண்ணிக்க முடியும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:44 ஆகுது. சடனாக மார்க்கெட் பார்த்திங்கன்னா கேப் அப்பில் 5050 பார்த்திங்கன்னா கேண்டில் ஓப்பன் ஆகுது. 5050 இப்போ பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே வந்து ட்ரேடிங் போகுது. 5050 பிரேக் அவுட் ஆன உடனே பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் வேகமாக வந்து ரைஸ் ஆகிற மாதிரி இருக்குது. நம்மளுடைய ஃபஸ்ட் டார்கெட்டான 5057.81 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா போயிடுச்சு. இப்போ 5057 நிற்குது. இன்னும் ஒரு 1 point தேவை டார்கெட் பிரேக் அவுட் பண்ணுறக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 5050 ரேஞ்சை ஆக்சுவலி நமக்கு கால் ஜென்ரேட் ஆன 5 மினிட்ஸில் டச் பண்ணிச்சு. 5050 பிரேக் அவுட் பண்ண முடியல. இப்போ நமக்கு ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணிட்டு 5058 மேலே ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்குது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1:46 ஆகுது. மார்க்கெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் சைடில் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ டார்கெட் பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ ஆகி இப்போ கீழே வர்றனால நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா செல் கால் வந்து ஜென்ரேட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பை கால் வந்த ரேஞ்சில் தான் போகுது. ஸோ 5047 வந்து செல் கால்னு சொல்லி வந்திருக்கு. செல் கால் வந்திருக்குன்றனால கேண்டில் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் வந்துட்டு டார்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே ரெட் கலர் லைன் வந்திருக்கலாம். அதான் ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் லைன். மேலே இருக்க லைன் ஸ்டாப்லாஸ் லைன். நம்மளில் எதிர்பார்க்குற ஃபஸ்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா 5034.38 போட்டிருக்கு. ஸோ 5034 வருதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா 239 ஆகுது. நமக்கு செல் கால் வந்தது நல்லா செகண்ட் டார்கெட் வரைக்கும் ரீச் அவுட் கொடுத்துருக்கு. செல் கால் ஜெனரேட் ஆனது 5047 ஜெனரேட் ஆச்சு ஒரு 1:46 அப்புறமா. அது பார்த்திங்கன்னா செகண்ட் டார்கெட்டான 5021 ரேஞ்ச் வரைக்கும் வந்திருக்கு. ஃபஸ்ட் டார்கெட்டை 2 o'clockே பிரேக் அவுட் பண்ணிச்சு. செகண்ட் டார்கெட் இப்போ 2:30 பார்த்திங்கன்னா ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு க்ரூட் ஆயிலில் பைசல் கால்ஸ் ஜெனரேட் ஆச்சு. ஜெனரேட் ஆன கால் இப்படி தான் இன்றைக்கி மூவ்மெண்ட் கொடுத்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சார்ட்டை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.